சென்னை வளசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நிலையில் எழுச்சி வந்து விழிப்புணர்வு வந்து இப்ப நீங்க மன்னராட்சி காலத்துல மன்னராட்சி காலத்துல அந்த வாரிசு தொடருது, அவன் பட்டம் சுட்டுவான்னா அவன் மக்களுக்கு ஒட்டினா போர் போவான், அவன் களத்துல நின்று சண்டை செய்வான், சாவான், தளபதி போவான், அவன் இருந்தா மகன் இளவரசன் போவான், அவன் ஜாவான், அதுக்கப்புறம் மன்னனும் போவான். அந்த மாதிரியான முறை இங்க இல்லையே. எந்த தலைவர்கள் தமிழ்நாடு இந்திய நாட்டின் அரசியல் தலைவருடைய மகன், எந்த தலைவனுடைய மகன் நாட்டின் பாதுகாப்பு இராணுவத்தில் போய் பணி செய்யறான் நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா பிரிட்டிஷ் இளவரசன் இருக்கான்ல வில்லியமோட பையங்க, அவங்க எல்லாம் இராணுவத்துல பணி செய்யறாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு முறையே இங்க இல்லையே. வாரிசு வருவார்கள், அதிகாரத்துக்கு தான் வருவார்கள். ஒரு ஆசிரியர் பணிக்கு போனேன், ஒரு இந்திய இராணுவத்துக்கு போனேன், ஒரு காவல்துறை பணியில் போய் மக்களுக்கான பணியை செய்தேன், அப்படிலாம் ஒரு பணியும் இல்லையே. வருவாங்க, மறுபடியும் முதலமைச்சராக தான் ஆவாங்க, அப்படிதான் இருக்குது. அந்த முறையை வந்து ஒழிக்கணும்னா மக்களுக்குள்ள விழிப்புணர்வும் அவங்களுக்குள்ள அரசியல் புரிதலும் தெளிவு வரும்போது இது இது தவறு, இந்த இந்த முறைக்கு நம்ம ஒழிக்கணும்னா அவங்களுக்கு வாக்கு செலுத்தாம மாத்தணும். அதை விட்டுட்டு நீங்க தவிர்க்க முடியாது, நீ அவனுக்கே வாக்கு செலுத்தினா அவன் தவிர்க்க முடியாது தானே, இல்லைன்னா வந்து உதயநிதி ஆகும். எனக்கு ஒரு ஆசை, அதுக்கு கா எனக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் ஐயா. இன்ப நிதியும் ஒரு தடவை முதலமைச்சராக பார்த்துட்டு போகணும், ஒரு தடவை யாராவது ஒருத்தர் பைத்துக்கிற பார்த்து ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்துருக்காரு, அவர் ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் எப்படி பேசுறாரு? உளவியல் அடிமைகள், கொத்தடிமைகளை உருவாக்கி வச்சிருக்க இந்த 50 ஆண்டுகள் முற்போக்கு பேசி, பகுத்தறிவு பேசி, சீர்திருத்தம் பேசி, சமூக நீதி பேசி, எல்லாம் பேசி கடைசியாக பார்த்தா பூரா மரகலண்டை தான் இருக்கு, கொத்தடிமைகள். அதான் என்ன பண்ணுவீங்க? தீர்க்க முடியாதுன்னு சொல்ல, தீர்க்கிறதுக்கான ஆற்றல், இதை மாற்றுவதற்கான ஆற்றல் எங்கிட்டே உங்ககிட்ட இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருகிட்ட இருக்கு, அது மக்களுக்கிட்ட இருக்கு. இந்த முறை வேண்டாம்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா இந்த ஒழிக்கணும்னு நினைச்சிட்டாங்க, ஒரு நொடியில ஒழிஞ்சிடும், அவ்வளவுதான். வாரிசு அரசியல் குறித்து இதனுடைய கருத்தை சீமான் செய்தியாளர்கள் சந்திப்பில் முன்வைத்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.